இந்த வழக்கில் திரு ரவீந்திரன் திருமதி சுஜாதா அவர்களின் வீட்டுக்கு சென்று அவர்களின் குழந்தையை சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகிறது. கொலை நடந்த நேரம் இரவு 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒலிம்பிக் தியேட்டரில் இரவு காட்சி சினிமா பார்த்துக் கொண்டிருந்ததாகவும், அங்கே அவர் இரு பெண்களிடம் வம்பு செய்ததாகவும், அதனால் தியேட்டரில் கலவரம் உண்டு படமே பாதியில் நின்று தியேட்டர் முதலாளி திரு சோமநாதன் திரு ரவீந்தரை போலீசில் பிடித்துக் கொடுத்திருக்கிறார். அதைவிட மேலாக குற்றம் சாட்டப்பட்டவர் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரின் போலீஸ் ஸ்டேஷனில் அன்று இரவு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். ஆகவே ஆதாரம் எதுவும் இல்லாமல் தொடரப்பட்ட இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. நீதி வழங்கியாச்சு, உங்க கடமை முடிஞ்சு போச்சு. இல்ல, சட்டம் அதனுடைய தர்மத்தை செயல்படுத்திருச்சு, அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு திருப்தி தானே சார்? சட்டத்தோட கைகள் மெல்லத்தான் செயல்படும், ஆனா குற்றவாளியை பிடிக்காம விடாது. பிடிச்சது இரும்பு புடிதான். நிறுத்துங்க சார் உங்க விளக்கத்தை. இரும்பு புடியா பிடிக்க வர்றதுக்குள்ளதான் குற்றவாளி எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிடறானே. தப்பிக்கிற மாதிரிதான் தெரியும். குற்றவாளிக்கு அது தற்காலிகமான விடுதலை தான். நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். நம்ப முடியாது சார். குற்றவாளிகளை பிடிக்க உங்க சட்டத்துல 100 வழி இருந்தா, அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதே சட்டத்துல 1000 ஓட்டைகள் இருக்கு. உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது சார். எங்க முடிவும் சட்டத்தோட தீர்ப்பும் சரியானதுதான் ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்கத்தான் போறேன். ஒரு நாள் என்ன, இப்பவே புரிஞ்சு போச்சு. ரவீந்திரன் கொலை செஞ்சதுக்கு ஆதாரமே இல்ல, உங்க சட்டம் சொல்லுது. அந்த கொலை நடந்த சமயம் அவன் சினிமா பாத்துக்கிட்டு இருந்தான், உங்க சட்டம் சொல்லுது. சாட்சி இல்லாம அவனை தண்டிக்கிறதே தப்பு, உங்க சட்டம் சொல்லுது. அதனால என் குழந்தைய ரவீந்திரன் கொலை செய்யவே இல்லை, உண்மைதானே? நீ சொல்றதெல்லாம் சட்டப்படி உண்மை. அப்படின்னா நம்ம குழந்தை கொலை செய்யப்படல, உயிரோடதான் இருக்கா இல்லையா? சுஜா, உயிரோட இருந்தா எங்க சொல்லுங்க, எங்க? உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, அவ இதயத்துல குண்டு பாயல, அவ அம்மான்னு அலறி துடிச்சு சாகல. அந்த வாடாத மல்லிய மண்ணில வச்சோமே, நம்ம ரெண்டு பேரும் கண்ணீர் வடிச்சோமே, அதெல்லாம் பொய்யா? மனசாட்சியோட சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு தகப்பனா என்னால பதில் சொல்ல முடியல, ஆனா சட்டத்துக்கு சாட்சி தேவை, ஆதாரம் வேணும். அதை எதிர்த்து போராட நான் முடிவு பண்ணிட்டேன். சட்ட விரோதமா போராட போறிய? எது சட்ட விரோதம், எது சட்டத்துக்கு சாதகம்னு உங்களால சொல்ல முடியுமா? தவறான தீர்ப்பு கிடைச்சதுன்னு தன் கணவனுக்காக ஊரையே எரிச்சாலே, அந்த கண்ணகி மறுபடியும் பிறந்து வருவான்னு நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க போறதில்ல. நாங்க ஒவ்வொருத்தரும் கண்ணகியா மாறி அந்த மிருகங்கள் வாழ்ற ஊரை கொளுத்த போறதில்ல. அதுல ஒருத்தனையாவது ஒழிச்சிட்டா போதும். Thank you.
இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. யாரு? கண்ணகி. கண்ணகி, ஹலோ, ரவி ஸ்பீக்கிங். இன்னும் அரை மணி நேரத்துல நீ சாக போற. யாரு? மதுரையை எரிச்ச கண்ணகிடா. Bloody bitch! Are you threatening me? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ், இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் ஹியர். நான் ரவி பேசுறேன். யாரோ கண்ணகியா என்ன கொலை பண்ணிட்டு த்ரெட்டன் பண்றா. என்னது, கண்ணகியா? ஆல்ரைட், உங்களுக்கு உடனடியா பாதுகாப்பு கொடுக்கறோம், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. Thank you.
என்னை யாரோ கொலை செய்ய வேண்டாம். நானே என்ன கொண்டுக்கிறேன். எஸ், என் மனைவிக்கு நான் எவ்வளவு கொடுமை கழிச்சிருக்கேன் அவ்வளவு நானே கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் எவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். அந்த மிருகங்கள் வாழ்ற ஊரை கொளுத்தப்படுதில்லை, அதுல ஒருத்தனையாவது ஒழுங்கிட்டா போதும்.